தேவதையை கண்டேன். சின்னையா, என்ன மன்னிச்சிருங்க. சின்னையா, நீங்க என்னதான் என்னை அடிச்சு விரட்டினாலும் நான் உங்க அடிமைதான். உங்களுக்காக உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் சரி பண்ணுவேன் சின்னையா. ஏன்னா உங்க உப்பு தின்னுதான் இந்த உயிரே வளர்ந்துருக்கு சின்னையா. உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு சின்னையா. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு யார் யாரோ என்னென்னமோ விளையாட்டெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வரும். அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும் சின்னையா. உங்களை பழைய சின்னையாவா அவங்க பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேர் அங்கேயே செத்தாங்க. அதனால நான் இப்போவும் சொல்றேன் சின்னையா, நான் திருடன் இல்லை சின்னையா. அன்னைக்கு நான் நகையை எடுத்து வந்ததே உண்மையிலேயே அந்த ஆள் தப்பானவன்னு உங்ககிட்ட நிரூபிக்கத்தான் சின்னையா. மற்றபடி நான் திருடலை சின்னையா. என்ன நம்புங்க சின்னையா, என்ன நம்புங்க சின்னையா, என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. சத்தியமா நான் திருடலை சின்னையா, என்ன நம்புங்க. வாசு, இப்போ அது உண்மையாக ஒத்துக்கிறீங்களா சார்? என்ன சார், நான் போய் சொல்ல சார், என் கண்ணால் பார்த்தேன் சார். ஏங்க, இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, என்ன மனுஷங்க நீங்கள் சார். நான் சொல்கிறது உண்மையிலே உண்மை சார், நான் என் கண்ணால் பார்த்தன்றல சார். என்னத்தங்க பார்த்தீங்க நீங்கள் சார்? நான் நீங்கள் பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. என்னங்க அவர் சொல்கிறது? என்னமோ எனக்கு உண்மை மாதிரி தாங்க தெரியுது. நீ வேற சும்மா இரு லட்சுமா, இவர் தான் ஏதோ பேசிட்டு இருக்க, வேற நம்பிட்டு இருக்க. திடீர்னு இவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவசியம் தானே, இதுதான் அவசியம். தண்ணி அடிக்கணும். சொல்லட்டுமா என்னாச்சுன்னு? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? வாசு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் ஜானகி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. லக்ஷ்மியா, ஹலோ. நான் நான் ஜானகி பேசுகிறேன். சொல்லு ஜானகி. மற்றவங்க தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. நீங்களும் ஏன் சார் என்னை புரிஞ்சிக்காம சித்திரவதை பண்ணுறீங்க? ஏன், என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? அவன் எனக்கு துணையா உதவியா இருப்பான், அவனை கூட்டிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ குடிக்கிறதா இருந்தா வெளியில போய் குடிச்சிட்டு தெருவில் போய் படுன்னு. ஆனா அவன் கேக்கல, அவன் பாட்டு குடிச்சிட்டே இருந்தான். எனக்கு வேற வழி தெரியல, அதனால பக்கத்துல இருந்த டம்ளர் எல்லாம் அவன் மேல தூக்கி எரிஞ்சி. இப்ப நீ இங்க இருந்து போகலன்னா நான் பயங்கரமா சத்தம் போட்டு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் மிரட்டின. அதோட அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே எழுந்து ஆவேசமா என்ன பார்த்து, சவால் விட்டு போனா சார், இப்ப நேரம் உங்களை பார்க்கத்தான் வருவான். அவன் வந்து என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னான், தயவு செஞ்சு நம்பிடாதீங்க சார். என்ன பத்தி யார் வேணாலும் தப்பா நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீங்க தப்பா நினைச்சிட்டா
என்னால தாங்க முடியாது சார். ஏன்னா உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். அவ சொல்ற பொய்ய நம்பி நீங்களும் என்ன கஷ்டப்படுத்திடாதீங்க சார். அதுக்கு பேசாம இந்த ஹாஸ்பிடல்லயே எனக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்லிடுங்க சார். ஏய் என்ன ஜானகி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சரி விடு, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அவன் வந்தா நான் பேசிக்கிறேன். நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம உனக்கு ரெஸ்ட் எடு. சரிங்க சார். வாசு, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு மேலே நான் பார்க்க முடியாது. ஏங்க, கேவலம் இந்த குடி போதைக்காக கட்டின பொண்டாட்டி பத்தி எவனா தப்பா பேசுவானா? ஏங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, புரியுதா? ஐயோ சார், நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க. இப்ப குடிக்கலாம் சொல்ல போறீங்களா? அப்படியா, குடிக்கலையா? ஊதுங்க சார். நான் அதை மீன் பண்ணல சார். ஒன்னும் சொல்ல வேணாம், நீங்க ஊதுங்க. நீங்க ஊதுங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா இல்லையா நாங்க சொல்றோம், ஊதுங்க. அவர் தான் கேக்குறாருல, குடிக்கலன்னா நீங்க ஊதி காட்ட வேண்டியதுதானே? இல்லைங்க, இப்பதான் லைட்டா. லைட்டாவா? அதான் நான் சொன்ன தெரியாம நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆம்பளன்றவன் யார் தெரியுமா? பொம்பளைய மதிக்க தெரிஞ்சவன் அவன் தான் ஆம்பளை. யானைக்கு மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி தப்பான ஆளுங்க புருஷன் அமையறாங்க. நல்ல நல்ல ஆம்பளைங்களுக்கெல்லாம் தப்பான பொண்டாட்டி அமையறாங்க. தலையெழுத்து. யோ, இத்தனை நாள் நான் தப்பு செய்யும் போதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இப்ப நான் செய்யாத தப்புக்கு ஏன் இந்த இழு இருக்கிற? என்னங்க யோசிக்கிறீங்க? அடுத்தது என்ன போய் சொல்லானா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஒன்று சொல்லட்டுமா? இதான் ஃபைனல். உங்க மேலே நிறைய மரியாதை வச்சிருந்தா அதனால தான் உங்க வீட்டுக்குள்ள கூட்டு வந்தானே. இப்போ நாளுக்கு நாள் உங்க மேலே இருக்க மரியாதை குறைஞ்சிட்டே வருது. இப்ப கூட நான் ஏன் உங்களை சும்மா விடுறேன்னா, ஜானகின்ற ஒரே காரணத்துக்காக. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏண்டா குடிக்கற நாயே, ஒரு நாள் குடிக்காம இருந்தா செத்தாடா போயிடுவ நீ. அக்கா, சி, இது சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே நீ. ஐயோ மேடம், நீங்களுமா? என்னமா சீன் போடுறாங்க? யாரா சீன் போடுறது? நீயா இல்ல அவங்களா? அவங்க தான்க்கா. டேய் வாயை மூடு, இல்லனா வாயிலே குத்திடுவேன் பாத்துக்க. ஏய் போடு, இதோட போடு போடு. அவனுக்கு என்ன பைசா கொடுக்கணுமோ அதை கொடுத்து இப்பவே அனுப்பிடு. இதுக்கு மேல டென்ஷன்லாம் என்னால முடியாது. இருக்கண்ணு, அவசரப்படாத. இங்க பாரா, உன் கிறுக்குத்தனத்தை எல்லாம் இதோட நிப்பாட்டிப்ப. அடுத்த அட்டம்ப்ட்ல நீ சொன்னதை செய்யலன்னு வச்சுக்கோ. மவனே, நானே உன்னை இங்கிருந்து ஒட்டிச்சு துரத்திடுவேன் பாத்து. சரி, நீ வா கண்ணு. போங்கடி லூசுங்களா, நடந்த குழப்பத்துல என்ன ஆச்சுன்னு எனக்கே ஒன்னும் புரியல.
சே, அடிச்ச போதையெல்லாம் இறங்கி போச்சு. சொல்லுங்கண்ணே, ராத்திரி என்ன ஆச்சு? ஃபேக்டரியில அவர் உங்க மேல ஏதாவது கோவப்பட்டாரா? இல்லம்மா, சின்னையா என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரி மேனேஜரை பார்த்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி வச்சிட்டம்மா. அவரும் நான் சொல்லி வச்ச மாதிரியே சின்னையா கிட்ட நல்ல விதமா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம்தான் சின்னையா என்னை பார்த்தாரு. அதனால அவர் என்கிட்ட கோவப்படாம நான் பேசுறதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டாருமா. அப்படின்னா அவர் உங்களை இப்ப புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருப்பாரு. இல்லம்மா, அது சம்பந்தமா நாங்க எதுவுமே பேசிக்கல. நானும் அதுக்கு இடம் கொடுக்காம கிளம்பி போயிட்டேன். சரி, அதை விடுமா. அந்த ராகவனை பத்தி சின்னையா கிட்ட ராத்திரியே போன்ல அலர்ட் பண்ண சொன்னனே, பண்ணீங்களா? நம்பவே கால் பண்ணி சொல்லிட்டேனே, அவர் ராகவன் மேல பயங்கர கடுப்பாயிட்டாரு. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியும் சின்னையா நைட் அந்த ராகவனை வாங்குவாங்கன்னு வாங்கியிருப்பாரு. ஆமாண்ணே, கண்டிப்பா அவர் ராகவனை ஒரு வழி பண்ணியிருப்பாரு. சரிங்கம்மா, நீங்க இந்த சந்தோஷத்தோட கொஞ்சம் நிம்மதியா இருங்க, நான் அப்புறமா போன் பண்றேன். சரிண்ணே. சரிங்கம்மா. படுமா, படு படு. டாக்டர் உன ஸ்ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்கார்ல, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, நைட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கினேன். புரியுதுமா, ஒருவேளை நான் கம்பல் பண்ணனால வாசு இங்கேயே தங்கியிருந்தானா, உனக்கு இந்த நிம்மதியான தூக்கம் கிடச்சிருக்காது. அதானே சொல்ல வர? அதே தான். சரி, நீ எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன், உனக்கு நான் சாப்பிட்றத வாங்கிட்டு வரேன். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காலையிலே ஹாஸ்பிட்டலே எனக்கு ஃபுட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? என்ன சொல்லு. எனக்கு பொதுவாகவே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் பிடிக்கவே பிடிக்காது. இது என்ன ஒரு பெரிய நோயாளியாவே ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு இங்க இருக்கவே கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு சார். ப்ளீஸ், நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு என்னை எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? ப்ளீஸ், நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன், நீ பாத்துக்கோ. என்ன, காலில் ஆக்சிடென்ட் ஆனதுல மூளகீழே குழம்பி போச்சா? நீ வீட்டுக்கு வந்தா உன்னை நாங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம்னு நல்லா தெரிஞ்சோம். டிஸ்சார்ஜ் பண்ணி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சுற. நான் ஏண்டி கெஞ்சனும், அது என் வீடு. அங்க என்ன கூட்டிட்டு போங்கன்னு ஏன் புருஷன் கிட்ட? எப்படி எப்படி ஏன் புருஷன் கிட்ட? அவரோட வைஃப்ங்கிற உரிமையில அன்பா ஆசையா காதலோட கேட்ட. அவ்வளவுதான் உனக்கு? ஏய், என்னடி என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை நாங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கியும் உன் திமிருன்னா அடங்கலையா? ஓ, இதுக்கு பேர் தான் திமிரா? அப்ப இந்த திமிர் அடங்கவே அடங்காது. ஏய், இது பாரு, இந்த மாதிரி பேசி பேசி என்ன வெறுப்பேத்திட்டே இருந்த அடிப்பட்ட கால் அப்படியே பிடிச்சு நசுக்கிடுவேன். ஏன் நிறுத்திட்ட? நசுக்கு நசுக்கு பாக்கலாம். நீ என்ன அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு தான் வலியை கொடுக்கும். அத நீ ஆரம்பத்துல இருந்து ஏன் புரிஞ்சுக்காம இருக்க? நல்லா யோசிச்சு பாரு. என் புருஷனை ஏமாத்தி அவருக்கு டெம்பரரி வைஃப் ஆயிட்டோங்கிற திமிர்ல நீ அவர் கண்ணிலேயே என்ன படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் புருஷனே என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கொடுத்த ஐடியாவை கேட்டு எவனோ ஒரு பொறம்போக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். ஆனா அவ காக்கா வலிப்பு வந்து ஒன்ன கஷ்டப்படுத்திட்டான். இப்ப கூட என்ன கொன்னுடலான அடியால வச்சு ஆக்சிடென்ட் பண்ணீங்க. ஆனா நான் உயிர் பொழைச்சி இப்போ உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஓவரா பேசிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் பார்த்தோம், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? என்ன உன்னால ஜெயிக்க முடியாது, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு. கண்ணு விட்டா இவ பேசிக்கிட்டே போவா போல இருக்கு. இப்பவே இவ்வா எங்கே உடைச்சிடவா? அவ என்ன பண்றான்னு புரியுதா? அவ நம்மள டென்ஷன் பண்ணி பாக்குறான். அதுக்குதான் இந்த மாதிரி நம்மகிட்டே திமிரா பேசிட்டு இருக்கா. நம்ம வெயிட் பண்ணுவோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அங்க வச்சு இந்த பச்சை புள்ளி எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றேன்னு பாரு. பாத்தியா பாத்தியா, இவ்ளோ பேசியும் நம்மள மதிக்கிறாளான்னு பாத்தியா? கொஞ்ச நேரம் அமைதியாரு. லட்சுமிமா, லட்சுமிமா பார்த்து அவளை இறங்குறது ஹெல்ப் பண்ணுங்க. லட்சுமி, நான் உன் புருஷன் தானே? நீ இந்த நிலைமையில இருக்கும்போது கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் லட்சுமி. இந்த நிலைமையில கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலனா? வேண்டாம் வாசு, போதும். ஜானகி உங்க மேல கோபமா இருக்கா? அந்த கோபம் நியாயமானது, அது காரணமா நீங்க பண்ண தப்பு தான். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, அவளோட கோபம் போட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இந்த பக்கம் வாங்க. என்ன ஜனக்கு? என்ன நீங்க ரெண்டு பேரும் தள்ளி நினைக்கிறீங்க? இல்ல, அதான் வாக்கிங் ஸ்டிக் கொடுத்தீங்கல்ல. அது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாவம் இல்லை. உள்ள கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் பாரதி. ஏங்க, நீங்கள் வயசில் பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்களே சொல்லுவீங்கல்ல. இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? என்னது? ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். போங்க. இது வேறையா? இந்த ஆளுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சா, இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறானா? என்ன பாரதி அப்படி நின்றுட்டு இருக்க? அதான் சொல்றாருல்ல, போ. இருங்க இருங்க இருங்க, ஆரத்தி தட்ட லட்சுமி மாவிட்ட கொடுங்க. லட்சுமிமா, நீ உன் கையால ஜானகிக்கு ஆர்த்தி எடு. Thank you.
லக்ஷ்மிமா, ஜானகி உள்ள கூட்டிட்டு போ, பார்த்து மெதுவா. ஜானகி, டாக்டர் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. அந்த மூட்டில் மூணு கரெக்டாக ஜாயின் ஆகலையா, அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் உங்களை கேளுங்க, ரெண்டு பேரும் உன்னை பார்த்துப்பாங்க. சரியா? என்னடி சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. நக்கலை பாத்தியா, இவளுக்கு ரொம்பதான் யோகத்தாளம். கூடிய சீக்கிரத்துல இறக்கிடலாம். அதான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருல, நல்லா பாத்துக்க சொல்லி. பாத்துட்டு தானே இருக்க போறோம். இந்த உடஞ்ச காலோட இவ பட போற பாட்டெல்லாம்